ஆக்சுவலியா நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சீங்க ஆக்சுவலி வெயிட் கம்மியா இருக்கு நீங்க பார்ட்டி வேற சீரியஸ் இருக்கு ஓகே எல்லாம் இப்போ ஒரு கிளைமேட் ஒத்து வர சாப்பாடு குடுக்குறதும் உடம்பு ஒட்ட என்ன வரட்டா செய்ய முடியாது அப்படி பண்ணா இது இன்னும் வைட் ஆகாது இல்ல என்ன ஆகுனா சில பிள்ளைகளுக்கு வைட் ஆயிட்டே இருக்கும் பிறந்தவளை பாத்தீங்கன்னா இப்போ வைடா இருக்கும் இவன் ஃபுல் டைம் ரெண்டு கையுமே விளையாடிதான் வச்சிருக்கேன் அது வைக்க விடாதீங்க அந்த பஞ்சாண்டாலுமே வைட் ஆகும் ஏன்னா மசில்ஸ் வந்து நமக்கு ஜாயின் ஆகாது மசில்ஸ் தான் அதை உள்ள வைக்கிறது அதனால நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவேன் அந்த டேப் மாதிரி கொண்டு போய் ஒட்டி விடணும் நீங்க அண்ட் சர்ஜரிக்கு கொஞ்ச நாள் போகணும் இது அட்லீஸ்ட் ஒரு 4.5 kilos வரும் ஃபைவ் கரெக்டாக பரவாயில்ல 4.5 பண்ணிக்கலாம் ஸோ 2-3 ஆகலன்னா ஒரு வாரத்தில் கரெக்டாக 250 mg தான் வெயிட் போடுவாங்க நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணீங்கன்னா இருமல் சளி காய்ச்சல் பீச்சல் வராமல் பார்க்கணும் இங்கே மழை இருக்குது ஸோ எப்படி கேர்ஃபுல் ஈஸியாக பிடிக்கும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வந்தால் டயட் எடுக்க மாட்டாங்க டயட் மாட்டால் வெயிட் எடுக்க முடியாது வெயிட் ஆட்ட சர்ஜரி ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் 2 months 2.74 வந்து ஆல்ரெடி ரொம்ப லெஸ்ஸு அதே பேபிஸ் 2 months 5 ஆயிடும் ஸோ இப்போ நம்ம என்னது ரீசன்னா கிளெஃப்ட் பேண்ட் உங்களுக்கு பண்ணோம் அதுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ்டு 9 months ஏஜ் டு 10 months மேக்ஸிமம் ஸோ இப்போ பேண்ட் உள்ளார ஸோ தேர்ஃபோர் இந்த ரெண்டுமே மேஜர் சர்ஜரி தான் ஸோ நம்ம ரெண்டு மேஜர் சர்ஜரிக்கு இடைவெளி 6 months இருக்கிறது பெட்டர் அக்கார்டிங் டு மெனி ஸ்டடிஸ் ஸோ நம்ம வந்து இப்போ இன்னும் 1 மாசத்துல வராது உங்க பாப்பாவுக்கு பட் ஸ்டில் 6வது மாசம் வரைக்கும் லிப் வெயிட் பண்ணிட்டு 9வது மாசத்துல பேலட் பண்ண அந்த கேப் ரொம்ப கம்மியா இருக்கும் புரியுதா சொல்றாங்க 2 மேஜர் சர்ஜரிஸ்க்கு அதனாலதான் நம்ம வெயிட் கெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோக்கல் பீடியாட்ரிஷன் நீங்க காட்டுங்க இப்போ காட்டிட்டு ரெகுலரா சொல்லுங்க வெயிட் கெயின் நமக்கு வேணும் டாக்டர் அதுக்கு அவங்க பெங்களூர்ல காமிச்சப்போ டாக்டர் வந்து நானோ எக்ஸ்எல் எழுதி கொடுத்தாங்க சரி அதான் அதுல தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால ஒரு வாரத்துல 300 g ஜாஸ்தி ஆயிடுச்சு அவ்வளோ வரணும் 250-300 g வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வெயிட் வந்தால் தான் நமக்கு சர்ஜரிக்கு ரிஸ்க்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு ஓகே நான் இப்போ என்ன பண்ணும் அந்த டேப்பை உங்களுக்கு காமிச்சு தரேன் எப்படி இந்த டேப்பை போடணும்னு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இங்கிருந்து வாங்கிட்டு போயிருங்க இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ரெண்டு ஸ்ட்ரிப் இருக்கும் இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி 3 இருக்குது இது 1 எடுக்கணும் ஃபீல் பண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஓட்டணும் நம்ம இந்த சைடில் ஒரு சின்ன எலும்பு இருப்பீங்களா அதை எப்படி ஓட்டிடணும் ஃபஸ்ட்டு லைட்டாக அழுவாங்க செலவில் பேபிஸ் அப்புறம் இங்கே ஃபுல்லாக லைட்டாக ஓட்டி எடுத்து அப்புறம் இழுக்கணும் நம்ம அப்போ எனக்கு எக்தம் பருப்பெருகள் இழுத்துட்டு இங்கே வச்சு கொஞ்சம் இழுக்கும் அப்போ பேபிக்கு புரியுதா அப்போ அது லைட்டாக அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் ஈஷெல்லாம் அப்படின்னு இருக்கும் அது ரொம்ப உள்ள போட்டாலும் அட்லீஸ்ட் இன்னும் பெரிய வெளியே வரமா பார்ப்போம் கண்டிப்பாக வெயிட் கேம் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் இது இல்லாமல் நம்ம நேசுவாரிகுலர் மோல்டிங் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு நான் உங்கள் பேபிக்கு ஆல்ரெடி 2 months ஆகிட்டு இருக்கீங்களா ஸோ நம்ம வந்து இனி அது பண்ணுறதுலாம் நாட் ஒர்த் எப்படி இருந்தாலும் ரிசல்ட் பர்ஃபெக்டாக வரணும் அது 2வது ஸ்டோரி ஆனால் நமக்கு வந்து வித் கம்மியாக இருக்கிறதுக்கு பெட்டர் இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் நீங்கள் அட் ஹோம் பண்ணிக்கலாம் அது வெட் ஆச்சுனா மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம வந்து திருப்பி விட்டுறோம் அது வரைக்கும் அது ஒரு நாளைக்கு 24 hours மேக்ஸிமம் போட்டுக்கலாம் அதை எடுக்கவே விடாது ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஆகாது அந்த இடத்துல வெட் ஆச்சுன்னா மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து அட்டை ஓட்டியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு 2-3 வாங்கிட்டு போயிருங்க ஓப்பன் பண்ணி ஒரு நாள் ஒன்று பண்ணுற மாதிரி லூஸாக ஓட்டுறதுல அர்த்தம் நம்ம போகிறது கொஞ்சம் அதிகமாக டைட்டாக ஓட்டினா ஒன்றும் ஆகாது இது வந்து மசில் சேர்ந்து தான் கரெக்டாக இருக்கும் என்ன ஆகும்னா எலும்பு இருக்கிற உள்ளால அது மூவ் ஆகும் நம்ம ஒரே மசில் இல்லை எலும்பு அப்போ அது வந்து மூவாக நமக்கு வந்து டிஃபார்மிட்டி கொஞ்சம் சிவியர் ஆகும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு சிம்பிள் டெக்னிக் ஆக்சுவலி பிறந்தவனே போட்டிருந்தா இவ்வளோ வந்திருக்காது பட் நிறைய பேருக்கு அது சிம்பிள் டெக்னிக்னாலும் சின்ன பேபிஸில் கொஞ்சம் கூட கஷ்டம் ஒரு வாரத்துலலாம் அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்
ஸ்டில் பண்ணலாம் வீடியோ ட்ரெஸ்ஸிங் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் பண்ணுங்க. டவுட் இருக்கா சார்? நான் உங்களுக்கு ரஃபா 1.5 மந்த்ஸ் கழிச்சு அப்பாயின்மெண்ட் தரேன். இது வந்து நமக்கு செப்டம்பர் எண்ட், ஸோ மேபி நவம்பர் 5th. நீங்கள் ஆல்ரெடி பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. என் தம்பி வந்து உங்கள்கிட்ட கேன்சல் பண்ணி ஓகே எப்போ டேட் கொடுத்துருக்கோம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படியே இருக்கிறோம். உங்கள் வெயிட் வரலன்னா வெயிட் வந்தால் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவோம். எதுவும் பிரச்சனை வேற எதுவும் ஒன்றும் பிரச்சனை வராது. கொஞ்சம் வெயிட் வராது நான் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ரஃப் டேட் இருக்குது, நீங்கள் எனக்கு 1 வீக்னு சொன்னால் போதும். எவ்வளோ வெயிட் இருக்குது லோக்கலாக செக் பண்ணுங்க, ஒரு வாரம் முன்னாடி செக் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது. இனிமேல் சரி காய்ச்சல் பிச்சல் வராமல் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஷூராக போடுவோம். அதில் ஒரு டவுட்டே கிடையாது. இப்போ நான் வெயிட் செக் பண்ணுவோம் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் செக் பண்ணி சொன்னீங்களே ஒரு வாரம் முன்னாடி வீக்லி 3 ஆயிருக்கு மாதிரி ஆல்ரெடி. ஹே பேபி வெயிட் செக் பண்ணுவோம்.